ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு டாஸ்டிக் பட். இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் செய்ய போகிறோங்க. கிறிஸ்பி ஸ்வீட்கார்ன் செய்யலாம். அதுக்கு நான் 2 கப் ஸ்வீட்கார்ன் எடுத்திருக்கேன். முதல்ல அதை வந்து நம்ம தண்ணியில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 3 கப் தண்ணி சேர்த்துட்டு அதில் நான் ஸ்வீட்கார்னே சேர்த்துட்றேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 நிமிஷம் அளவு மட்டும் தண்ணியில் இருந்தால் போதும். ஸ்வீட்கார்ன் நல்லா வெந்து கலர் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு எல்லோ கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு 2 கப் நம்ம ஸ்வீட்கார்ன் எடுத்துருக்கோங்க. அதுக்கு வந்து நான் 1/2 கப் வந்து அரிசி மாவு, அப்புறம் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டுமே போதும். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை நீங்க தெளிச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட்கார்னை நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஸ்வீட்கார்னை சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டுமே ஃப்ரை பண்ண போதும். பாருங்க, நல்லா கிறிஸ்பியா நம்மளோட ஸ்வீட்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆயில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்வீட்கார்னை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இதில் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சாட் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. சாட் மசாலா ஆப்ஷனல் தான். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இதை நீங்க அப்படியே சர்வ் பண்ணலாங்க. சுத்தமா நறுக்கின வெங்காயமும் பொடிசா கட் பண்ண கொடமிளகாயும் சேர்த்துட்டு நீங்க அப்படியே சர்வ் பண்ணலாங்க. ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய இந்த கிறிஸ்பி ஸ்வீட்கார்னை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை பகிர்ந்துக்கோங்க.